வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம்.
இணைச்சட்டம் 31:6 வலிமை பெறு, துணிவுகள் அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே என்று மகிழ்ச்சியாக கூறுகின்றார். மோசே தமக்கு வரும், தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை ஏற்படுத்துகின்ற பொழுது கூறுகின்ற அதே வார்த்தை, வலிமையாயிரு, துணிவோடு இரு, அஞ்சாமல் இரு, யார் முன்னும் நடுங்காதே, ஆனால் கடவுள் முன் அஞ்ச வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இதோ நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கின்றார். நம் அனைவரையும் பார்த்து வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, யார் முன்னும் நடுங்காதே என்று அழைப்பு விடுக்கின்றார். அவர் முன் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க, அவரை பார்த்து தேவையான பயம் இருக்க வேண்டும் என்று அழைப்பிடுக்கின்றார். ஏனென்றால் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு முன் செல்கின்றார் என்பதை, உனக்கு முன் இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எப்பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கின்ற பொழுது நம்மை அவர் பாதுகாப்பவராக இருக்கின்றார், நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார். எனவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வலிமையோடு இருக்க, துணிவோடு இருக்க, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய சமூகத்தினரை, நம்முடைய இளைஞர்களை வலிமை உள்ள இளைஞர்களாக இருக்க, துணிவுள்ள இளைஞர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அஞ்சாமல் வாழ அழைக்கின்றார். எப்பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கின்ற பொழுது நாம் வலிமை பெற்றவர்களாக, துணிவு பெற்றவர்களாக, அஞ்சாதவர்களாக இருக்க முடியும். எனவே எனதருமை சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கின்றார். நம்மை பார்த்து நம் பக்கம் அவருடைய அன்பான முகத்தை திருப்பி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ப இறை வார்த்தையை மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் வலிமை பெற்று, துணிவு பெற்று, அஞ்சாமல் அவரை விடாபடியாக பற்றி பிடித்து அவரை பின்பற்றி செல்ல ஆசீர்வாதத்தை இறைஞ்சி மன்றாடுவோம்.